பாகிஸ்தான் F-16களை ஏந்தி SU-30 வீழ்த்துமா? கள்ள பரிசோதனை. அவசரமாக தரையிறங்கிய விமானங்கள். பங்களாதேஷிற்கு மின்சாரம் வழங்கும் இந்தியாவின் திட்டம். தாமதமாகும் தேஜஸ் தயாரிப்பு எச்சரித்த பிரதமர் அலுவலகம். கிரீஸ் தலைமையில் நேற்று நாடுகளை உள்ளடக்கிய INAO சோஸ் 2023 போர் பயிற்சிகள் இந்தியா கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. கிரீஸை தவிர அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலி, ஜார்தான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பங்கு பெற்றுள்ளன. பயிற்சிக்காக சவுதி அரேபியா அதன் F-15 விமானங்களை ஈடுபடுத்த உள்ளது. அதேவேளை ஜார்டானியா மற்றும் கிரேக்கம் F-16களை ஈடுபடுத்த உள்ளது. இந்த மாதம் கிரேக்கத்தில் ஆரம்பமாக உள்ள இந்த பயிற்சிகளில் இந்தியா அதன் SU-30 MKI விமானங்களை ஈடுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் அதன் வான்பாடையில் பிரதானமாக F-16 விமானங்களை பயன்படுத்தி வருவதால் இந்த விமானங்களுக்கு எதிராக இந்தியாவின் SU-30 விமானங்களின் செயல்திறன் குறித்து பரிசோதனை செய்வதற்கு இந்தியாவிற்கு இது சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. கிரிக்கத்திடம் காணப்படும் F-16 போல பாகிஸ்தானிடம் மொத்தம் 18 விமானங்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே துருக்கி கிரேக்கம் இடையே காணப்படும் பகை காரணமாக பாகிஸ்தான் விடயத்தில் துருக்கி இந்தியாவின் பக்கம் சார்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் ஒஹினாவா மாகாணத்தில் உள்ள மியாகோ ஷிமோஷிமா விமான நிலையத்தில் 2 அமெரிக்க F-16 போர் விமானங்கள் சனிக்கிழமையன்று அவசரமான நிலையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜப்பானின் மியாகோ தீவிலிருந்து 60 கிலோமீட்டர் தெற்கே ஜெட் விமானம் இருந்தபோது இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் அவசரமாக எச்சரிக்கையுடன் தரையிறக்கப்பட்டதாகவும் ஜப்பானிய செய்தி நிறுவனம் கியோடா தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதுவரையில் யாரும் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகவில்லை. அமெரிக்க போர் விமானம் இப்போது ஜப்பான் விமான தளத்தில் பழுது பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்தியா வங்காளதேசத்தின் நீண்டகால உறவில் கோடா மின் உற்பத்தி நிலையம் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இருக்கிறது. ஜார்க்கண்டில் உள்ள கோடாவில் உள்ள தனது ஆலையிலிருந்து பங்களாதேஷ் நாட்டிற்கு மின்சாரம் வழங்க தொடங்கியுள்ளதாக அதானி பவர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளது. கோடாவில் இருந்து வழங்கப்படும் மின்சாரம் பங்களாதேஷின் நிலையை பெருமளவு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் என அறிக்கை தெரிவிக்கின்றது. பன்முகப்படுத்தப்பட்ட அதானி குழுமத்தின் ஒரு அங்கமான அதானி பவர் லிமிடெட் நிறுவனத்தினால் ஜார்க்கண்டில் உள்ள கோடாவில் முதல் முறை 800 MW அதி சூப்பர் கிரிக்கெட்டில் அனல் மின் உற்பத்தி உலகு தொடங்கப்பட்டது. இந்த ஆலை வங்காளதேசத்திற்கு 748 MW மின்சாரத்தை வழங்க தொடங்கியுள்ளது என்று நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. கோடாவிலிருந்து வழங்கப்படும் மின்சாரம் திரவ எரிபொருளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் விலை உயர்ந்த மின்சாரத்தை பிரதியீடு செய்வதால் வங்காளதேசத்தில் மின்சார செலவுகள் பெருமளவு குறைவடையும். இது 100% ப்ளூ கேஸ் டீசல் பிரஷியன் எல்சிமார் மற்றும் ஜீரோ வாட்டர் டிஎஸ்சார்ஜ் ஆகிய இயல்புகளுடன் அதன் செயல்பாட்டை ஆரம்பித்துள்ளது. பிரதம மந்திரி அலுவலகம் சமீபத்தில் DRDO, ADA மற்றும் HAL தலைவர்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியுள்ளது. இதன்போது உள்நாட்டு போர் விமானங்கள் திட்டத்தில் குறிப்பாக தேஜாஸ் MK-2 மற்றும் AMCA திட்டங்களின் மாற்று அட்டவணை குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த விமானங்கள் படையில் இல்லாமல் இந்திய வான்படையில் போர் படைப்பிரிவு நிலைகள் 10/12 கீழே இருக்க வேண்டியுள்ளது என பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசு இந்திய விமானங்களுக்கு போர் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஏற்பாடுகளில் முன்னேற்றம் இல்லாதால் பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததை அடுத்து பிரதமர் அலுவலகம் இந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்திருந்தது. இதற்காக அனுமதிக்கப்பட்ட ஆரம்ப 2500 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேஜஸ் MK-2 மேம்பாட்டு திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் போர்ப்படையில் மிராஜ் 2000, ஜாகுவார் மற்றும் MiG-29 போன்ற போர் விமானங்களுக்கு பதிலாக தேஜாஸ் MK-2 பிரதியீடு செய்யப்பட திட்டமிட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.